guys, welcome back to my channel. So, இன்னைக்கு வந்து ரொம்பவே வந்து டிஃப்ரெண்டான vlog தான் நாம பார்க்க போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஒரு அவார்ட் ஷோக்கு போக போறோம். சோ அவார்ட் வந்து எனக்கு இல்ல, தப்பா எடுத்துக்காதீங்க. ஸோ இன்றைக்கி வந்து கலாட்டா க்ரௌன் அப்படின்னு சொல்லிட்டு கலாட்டா வந்து ஒரு அவார்ட் ஷோ பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு வந்து எனக்கு வந்து பாஸஸ் கிடச்சிருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து நாங்கள் எல்லாருமே போகிறோம். ஸோ இந்த பாஸஸ் வந்து எனக்கு வெப்சைட்டில் தான் வந்து நாங்கள் எடுத்தோம். அவங்களே வந்து வெப்சைட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்படி தான் வந்து எனக்கு கிடச்சிது. ஸோ இது வந்து நேரு ஸ்டேடியமில் தான் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து என்ட்ரன்ஸு. அண்ட் உள்ளுக்குள்ளார் வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் வந்து இந்த லைட்டிங்ஸ் இதெல்லாம் வந்து செக் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் முன்னாடியே டைமிங்ஸ்லாம் பார்த்து கொஞ்சம் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே போய் உட்காந்துட்டோம். ஸோ கொஞ்சம் பக்கத்துலேயே உட்கார மாதிரி அண்ட் வந்து எல்லா இடமும் தெரிகிற மாதிரி வந்து உட்காந்துட்டோம். முன்னாடிலாம் விஐபிஸ்க்கு விட்டுருந்தாங்க. ஸோ வந்து கொஞ்ச நேரம் நல்லா உட்காந்து அண்ட் ஏசி ரூம் தான் வந்து ஃபுல்லாகவே ஏசி ஹால் தான் கனெக்ட் பண்ணாங்க. அண்ட் வந்து இங்கே பார்த்திங்கன்னா அந்த டான்ஸ்க்கு உண்டான இதெல்லாம் வந்து கோரியோகிராஃப் சும்மா அந்த நின்று பார்க்கறது அதெல்லாம் பண்ணிருந்தாங்க. அண்ட் இதோட ஆங்கர் வந்து பார்த்திங்கன்னா நக்ஷத்ராவும் தீபக்கும். ஸோ எனக்கு ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும். அந்த நக்ஷத்ரா வந்து ரொம்ப பிடிக்கும், ஒரு நல்ல ஆங்கரிங். ஆக்சுவலாக அங்கே பார்த்து இன்னும் இன்ஸ்பயர் ஆயிடுச்சு அவங்கள. ஸோ லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அவங்க வந்து கவுண்டவுன் வச்சு ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ வந்து டிவியில் வந்து அப்படி விசிபிள் ஆகிற மாதிரி அண்ட் மற்ற எல்லோரும் பீப்புள்ஸ் பார்க்குற மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ ஸ்டேஜ் டெக்கரேஷனும் வந்து சூப்பராக இருந்தது. அண்ட் ரொம்ப நிறைய கூட்டம். ஸோ வந்து ஏசி ஹாலுங்கிறனால ஒன்றும் தெரிவிச்சிக்கல. அண்ட் நல்லா இருந்துச்சு ரொம்பவே. அண்ட் ஸ்டார்டிங்கில் வந்து நக்ஷத்ராவும் தீபக்கும் டான்ஸ் ஆடுற மாதிரி இருந்துச்சு. அண்ட் அங்கேயே பார்த்திங்கன்னா பாப்கார்ன் அதுக்கப்புறம் சுகர் கேன் ஜூஸ்லாம் வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன்னா ஒரு பக்கம் போர் அடிக்கணும்னா நிறையா வந்து கொண்டு வந்தாங்க. நடுவில் ஐஸ்கிரீம், குல்ஃபி, அதுக்கப்புறம் கோக்கு அந்த மாதிரி நிறையா கொண்டு வந்தாங்க. போர் அடிச்சதுன்னு எனக்கு வந்து அதெல்லாம் வாங்கினேன். இப்போயே வந்து ஆல்மோஸ்ட் 7-8 கிட்ட ஆகிடுச்சு. நிறைய குட்டி குட்டி செலிப்ரிட்டிஸ் வந்தாங்க. நான் அதெல்லாம் காட்டினா வீடியோ லென்த் ஆகிடும்னு சொல்லிட்டு முக்கியமான செலிப்ரிட்டிஸ் மட்டும் உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிச்சிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு காட்டுறது வந்து ரக்ஷன் வந்து அவார்ட் வாங்கியிருந்தாங்க. அதுதான் வந்து நான் காட்டுறேன். இது ஆக்சுவலாக வந்து நான் ஷோ வந்து 5 ஸ்டார்ட் ஆச்சு, இது கிட்டத்தட்ட 7 ஆயிடுச்சு. ஸோ எனக்கு 2 hours வந்து செம்ம போர் அப்படியே உட்காந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா பெரிய ஆக்டரும் வர ஆரம்பிச்சிருந்தாங்க. அண்ட் கேஜிஎஃபோட டான்ஸ் மாஸ்டர் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தார். ஸோ அதெல்லாம் வந்து சூப்பராக இருந்துச்சு. நல்லாவே டான்ஸ் ஆடினார். அண்ட் இந்த சாங்குக்கு பார்த்தீங்கன்னா ஹோல் ஸ்டேடியமும் எழுந்து நின்று டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு தெரியுதா தெரியலையான்னு தெரில. என் பக்கத்தில் இருக்கவங்க எல்லாம் வந்து சுற்றி பயங்கர எல்லா டான்ஸு செரி டான்ஸு ஸ்டேடியமே அதிர்ற அளவுக்கு. அண்ட் நிறைய குட்டி குட்டி செலிப்ரிட்டிஸ் வந்து எனக்கு இவங்கெலாம் வந்து எதில் நடிச்சிருக்காங்க, ஏன்னா நான் மூவி பார்க்கறதுல ரொம்ப வீக்கு. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா டார்ச் லைட்லாம் வந்து எதுக்கும் அடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ ஃபன்னாக போச்சு. நான் வந்து மூவிஸ் நிறையா பார்க்க மாட்டேன் அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து தெரியல இது யார் யாருன்னா. பட் நிறையா பேர் காமிச்சாங்க. நான் வந்து கொஞ்சம் முக்கியமானவங்க மட்டும் எடுத்திருக்கேன். ஸோ ஜிவி பிரகாஷும் வந்திருந்தாங்க, பார்த்துருப்பீங்க. நான் பாட்டுக்கு அவசரமாக ஏதோ வளரிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ வந்துட்டு ஒரு சில இது உங்களுக்கு எடுத்து காமிச்சிருக்கேன். ஸோ அதெல்லாம் பாருங்கள். மற்றெல்லாம் வந்து நீங்கள் டிவியில் பாருங்கள். இது எப்போ டெலிகாஸ்ட் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. ஸோ இது வந்து 2020 2021 வரைக்கும் உண்டான அவார்ட் ஷோ வந்து இது. ஸோ ஜெய் பிரகாஷ் வந்து அவார்டு வாங்கினாங்க. அண்ட் அடுத்து பார்த்திங்கன்னா அவார்ட் கொடுக்கறதுக்காக வந்து கலா மாஸ்டர் வந்திருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மோகன் வைத்யா சார் வந்து வந்திருந்தாங்க. அண்ட் இவங்க வந்து அவார்ட் கொடுக்கறதுக்கு வந்திருந்தாங்க. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டன்ட் சிவா அவங்களுக்கு கொடுக்க வந்திருந்தாங்க. ஸோ வந்து அந்த ஆக்ஷன் அதெல்லாம் வந்து குட்டி குட்டி அப்போ தான் வந்து அந்த சைடு டைரக்டர் சைடு ரோல் நடித்தவங்க அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து அவார்ட்ஸ் கொடுத்துட்ருந்தாங்க. ஸோ எனக்கு வந்து அப்போயே பார்த்திங்கன்னா தூக்க ஆரம்பிச்சிச்சு. மணி வந்து 9 ஆரம்பிச்சிச்சு. சரி இதுக்கு மேலே 6:30 வர போகிறாங்கும் போது தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வர ஆரம்பித்தாங்க. ஃபஸ்ட்டு மனோபாலா சார் வந்து வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் டாக்டர் படத்தில் நடித்த பிரியங்கா மேம் வந்திருந்தாங்க. ஸோ வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள. ஸோ அவங்களும் வந்திருந்தானே ரொம்ப குஷியாயிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து கோவை சரளா மேம் வந்து கூப்பிட்ருந்தாங்க. இவங்க வந்ததே தெரியல. ஆக்சுவலாக இவங்க ஃபேஸ் பார்த்தா அவ்வளோ க்யூட்டு, செம்ம க்யூட்டு இவங்க ஃபேஸு. என்ன
நீங்கள் பார்த்துட்டே இருக்கும்போது சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்யாவும் ஷாயிஷாவும், உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது, எனக்கு ஷாயிஷாவோட ஃபேன், பெரிய ஃபேன், எனக்கு அப்படி பிடிக்கும் ஷாயிஷாவை. ஸோ வந்து வனமகன் படத்துலேருந்து நான் பெரிய ஃபேன் ஆகிட்டேன். ஸோ அவங்க என்ட்ரி கொடுத்தோன்னே எனக்கு வேறு லெவலில் ஷாக்கு, செம்ம ஷாக்கு. ஸோ வந்து எனக்கு வந்து கொஞ்சம் பக்கத்தால் தான் வந்து எல்லாருமே உட்காந்துட்டு இருந்தாங்க. ஸோ வந்து ஃபோனில் வந்து ஜூம் பண்ணி காட்டினால தூரமாக தெரிகிற மாதிரி இருக்குது. பட் நான் உட்காந்துருக்கிறதுக்கு ரொம்ப கொஞ்சம் பக்கத்தில் தான் வந்து எல்லா செலிபிரிட்டிஸுமே வந்து உட்காந்துருந்தாங்க. ஸோ அப்படியே வந்து பார்த்துட்டு அப்படியே ஷாயிஷாவையே பார்த்துட்டு இருந்தேன், வேறு யார் வந்ததுமே என் கண்ணுக்கு அதுக்கப்புறமா தெரில. ஆனால் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஆர்யா வந்து அவார்ட் கொடுக்கறதுக்காகவும் அண்ட் அவார்ட் வாங்கிறதுக்காகவும் வந்து வந்திருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா எஸ்ஜே சூர்யா வந்திருந்தாங்க. பார்த்தே எவ்வளோ நாள் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அண்ட் வந்து பார்க்க ரொம்ப யங்காக இருந்தார். For the year 2021-2022, winner is Melvin Dahl. ஸோ வந்து பிரியங்காவுக்கு அவார்ட் கொடுக்கறதுக்காக எஸ்ஜே சூர்யா வந்திருந்தாங்க. அண்ட் பிரியங்கா மேம் வந்து அவ்வளோ அழகாக இருந்தாங்க, செம்ம அழகு. யார் யாருக்கெல்லாம் வந்து பிடிக்கும்னு வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க. ஸோ சைடில் பார்த்துட்டே இருக்கும்போது நம்ம தலை சிவகார்த்திகேயனோட என்ட்ரி, செம்ம. நான் அருண் எனக்கு எக்ஸ்பெக்டே பண்ணல ஆக்சுவலாக. என்னடா எல்லாம் சின்ன செலிபிரிட்டிஸாக இருக்காங்களே, யாரா இப்போ யாரும் பெருசாக வரமாட்டேங்கிறாங்கன்னு பார்த்துட்டு இருக்கும்போது சிவகார்த்திகேயன் என்ட்ரி வந்துருச்சு. ஸோ வந்து செம்ம ஷாக்கு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ சிவகார்த்திகேயன் யார் யாரெல்லாம் வந்து பிடிக்கும்னு வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் வந்து சைட்லேயே வந்து சாய்ஸை வந்து பார்த்துட்டு உட்காந்துட்டு இருந்தேன். நான் அவங்களும் வந்து அவார்ட் கொடுக்கறதுக்காகவும் அவார்ட் வாங்கிறதுக்காகவும் வந்திருந்தாங்க. அண்ட் நீங்களாம் யார் யாரோட செலிப்ரிட்டிஸ் யார் யாரோட ஃபேன் அப்படின்னு வந்து கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. அண்ட் யாரை வந்து இந்த வீடியோவில் எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்துட்டு இருந்தீங்கிறது மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ உதயநிதி ஸ்டாலின் சாரும் வந்திருந்தாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா லாரன்ஸ் மாஸ்டரும் வந்திருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாமே வந்து அவார்ட் வாங்கிறதுக்காக கொடுக்கறதுக்காகவுமே வந்திருந்தாங்க. அண்ட் நான் இங்கே ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா வெங்கட் பிரபு சார், ஸோ அவரும் வந்து அவார்ட் கொடுக்கறதுக்காக வந்திருந்தார். அண்ட் யோகி பாபுக்கு வந்து கொடுக்கறதுக்காக வந்திருந்தாங்க. அண்ட் யோகி பாபு சார் பார்க்கும்போது அவ்வளோ க்யூட்டாக சப்பியோ பப்ளியாக இருந்தார். அண்ட் சிவகார்த்திகேயன், உதயநிதி, எஸ்ஜே சூர்யா, அதுக்கப்புறம் வந்துட்டு ஆர்யா, ஸோ எல்லாருமே வந்து ஒன்றா ஸ்டேஜில் நின்னாங்க. ஸோ நாலு பேரையும் ஒன்றா ஸ்டேஜில் பார்க்க ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு. அண்ட் வந்து அவங்களும் அவார்ட் கொடுக்கறதுக்கும் வாங்கிறதுக்கும் வந்திருந்தாங்க. அண்ட் சிவகார்த்திகேயன் வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ நைட் வந்து ஒரு 9:30-10 கிட்ட ஆகிடுச்சு. அந்த ஆங்கர் வந்து மாற்றிட்டாங்க, டிடி வந்து வந்திருந்தாங்க. ஸோ வந்து ரொம்பவே யங்காக க்யூட்டாக இருந்தாங்க பார்க்கறதுக்கு. அந்த ஆங்கர்லாம் வந்து நடுவில் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருந்தாங்க. ஸோ வந்து பார்க்க கொஞ்சம் ஜாலியாக இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. அந்த நட்சத்திரவை பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்பவே வந்து இப்போ எவ்வளோ ஹார்ட் ஒர்க்கிங் கேர்ள் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்கள. அண்ட் அவங்க ஒர்க்கை பார்க்கும்போது இன்னும் எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சி போச்சுன்னு தான் சொல்லுவேன். இங்கே விஜயகுமார் சார் வந்து லாரன்ஸ் மாஸ்டருக்கு வந்து அவார்ட் கொடுத்துட்ருந்தாங்க. அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அனிருத்தோட என்ட்ரி. ஸோ வேறு லெவலில் இருந்தது, நல்ல பாட்டெலாம் போட்டு. ஸோ சைடில் பார்த்திங்கன்னா நம்ம தலைவி என்ட்ரி கீர்த்தி சுரேஷ், அவங்களோட காஸ்ட்யூம் வேறு லெவலில் இருந்தது. அண்ட் வந்து அடுத்ததாக வந்து ஷாயிஷா வந்து அவார்டு வாங்கிறதுக்காக போயிருந்தாங்க. ஸோ எனக்கு பார்க்கவே அப்படியே போங்களா அப்படிங்கிற மாதிரி உட்காந்து, நான் அவ்வளோ பிடிக்கும் எனக்கு ஷாயிஷாவை. ஸோ ஒரு கண்ணில் கீர்த்தி சுரேஷ், ஒரு கண்ணில் சாய்ஷான்னு பார்த்துட்டு இருக்கும்போது தான் நம்ம ரன்வீர் சிங் வந்து என்ட்ரி கொடுத்தாரு. நல்லா தரமாக வேறு லெவலில்.
ஆடியன்ஸ் உட்கார்ந்துருக்க சேரே அதிர்ற அளவுக்கு அப்படி ஒரு என்ட்ரி வந்து நீங்கள் வந்து டெலிவிஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி வந்து என்ட்ரின்னு, ஏன்னா எனக்கு இப்போ போட்டு காமிச்சா காப்பிரைட்ஸ் வந்துடும். ஸோ அப்படி ஒரு என்ட்ரியில் வந்து நல்லா வேறு லெவலில் வடப்பாக வந்து இறங்கினார் அண்ட் டான்ஸும் வந்து ஆடினார், சூப்பராக இருந்துச்சு. ஸோ நல்ல பாட்டெல்லாம் வந்து மாஸாக போட்டுவிட்டு என்ட்ரி வந்து தாறுமாறாக இருந்துச்சு அண்ட் உள்ளுக்குள்ளார நுழையும் போதுலாம் லிட்ரலி அப்படியே பூகம்பம் வந்த மாதிரி இருந்துச்சு, அந்தளவுக்கு ஒரு ஷேக்கிங் பில்டிங்கே. அண்ட் ஃபைனலாக சர்ப்ரைசிங்காக வந்து நயன்தாரா மேமும் விக்னேஸ்வரன் சாரும் வந்திருந்தாங்க. ஸோ வந்து நான் நினைக்கவே இல்லை நயன்தாரா மேம் வருவாங்கன்னு. ஸோ செம்ம ஷாக்கிங்கு, டப்புன்னு ஸ்க்ரீனில் பார்க்கும்போது என்னடா என்ட்ரி வேறு லெவலில் இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இவ்வளோ நேரமாக கம்முன்னு உட்காந்துட்டு இருந்த ஆடியன்ஸ் பசங்க எல்லாருமே வந்து நயன்தாரா வந்தோடனே எல்லாம் எகிரி குதிச்சு ஓட ஆரம்பிச்சிட்டானுங்க மேலேருந்து. ஃபுல்லாக கூட்டமே வந்து அந்த இடத்துல திரண்டுச்சு வர விடாத அளவுக்கு பயங்கர ரன்வீர் சிங்கோட வேறு லெவல் என்ட்ரி. நம்ம பசங்களே ஃபுல்லாக வந்து அடைச்சிட்டாங்க, இப்போ எல்லாம் மேலேருந்து கீழே எகிரி குதிச்சு வந்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் எல்லாரையுமே வந்து வெல்கம் பண்ணிட்டு கீர்த்தி சுரேஷ் நயன்தாராலாம் பேசிகிட்ருக்கலாம். அந்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன், நேரில் எனக்கு தெரியுது பட் ஸ்க்ரீனில் தான் காட்ட முடியும் உங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் அவ்வளோதான் நான் வந்து கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் யார் யாரெல்லாம் வந்தாங்கன்னு தெரில, டெலிவிஷனில் பார்த்து தான் நான் கிளம்பணும், பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கே வந்து நைட்டு வந்து 10:30 கிட்ட ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டேப் பண்ணிக்கோங்க. அண்ட் எல்லாருக்கும் பாய்.